எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுரேஷ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் பாலா சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இன்னும் எனர்ஜி எங்களுக்கு ஏறுது சார் உங்களை பார்க்கும்பொழுது. சேம் டைம் இந்த அரங்கமாதிர மாதிரி நம்ம ஜிவி ப்ரோக்கு செம்மையாக கிளாப் பண்ணுங்க. சாங்லாம் சூப்பராக இருக்கு, ரொம்ப நன்றி. சேம் டைம் நம்ம ஹீரோயின் பூனம் மேம் அண்ட் இன்னொரு ஹீரோயின், இந்த டெக்னீஷியன்ஸ், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தை நான் நன்றி சொல்லணும். நானும் பூனமும் என்ன பேசியிருந்தேனோ, இந்த சத்யம் சினிமாவில் வந்து ஆடியோ லான்ச் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த விசித்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லா மலை இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வெற்றி 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 ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். வந்திருந்த வாழ்த்து வந்திருக்கிற அவ்வளோ பேருக்கும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே, எல்லாருக்கும் எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, பட் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணலாம்னு பார்த்தபோது நான் அந்த படத்தை நான் பண்ணட்டுமான்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டேன். சரி, அப்போ அதே டைரக்டரே இருக்கட்டும் சொல்லி பத்மகுமாரை பேச பண்ணது. அவர் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி உங்களோட படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், ஆனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்திருக்கும், பட்ஜெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு, அப்படி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கே விட்ட விஷயங்கள நீங்கள் இங்கே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப நல்லாவே ஃபைன் டியூன் பண்ணிட்டாரு. அதை விட இது நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜீவியோட இசையும் யுவ பாரதியோட பாடல் வரிகளும் மிகப்பெரிய பக்க பலமாக இருந்துச்சு. அந்த முதுசாலினி பூர்ணாவுக்கு என்னோடய நன்றி. ஏன்னா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்துலாம் வந்து இப்போ அது கேட்டு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கேள்வி கேட்காமல் படத்தை பார்த்துட்டு நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொன்னதுக்காக வந்து பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பொதுவாக படம் எடுத்துட்டு படம் பார்க்குறம்போது சரியாக இல்லைன்னா சரி இந்த படத்தில் பேர் போடாதீங்க, என் பேரும் வேணாம், பேனர் படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் போடுங்க, நல்லா தான் இருக்குது படம் அப்படின்னு நானே போட சொன்னேன். சுரேஷை பொறுத்தளவுக்கு ஒரு உருப்படியாக ஒரு படம் பண்ணிட்டான் இந்த படத்தில். ஸோ இதுமேல் இனிமேல் இவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா ஏதாவது கோமளித்தனங்கள் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிற வேண்டியது அவனோட மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, வேறு அந்த விசில் அடிக்கிறதுக்காகவே கூப்பிட்டு வந்திருக்கான்ல, ராம்நாடு தானே? சரி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஊருக்கு, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம். பி ஸ்டுடியோஸ் பாலா சார், அவர் கூட அவங்க கம்பெனியோட நான் வேலை செய்கிற மூணாவது படம். 2013 வந்து பரதேசி வந்து மியூசிக் பண்ணேன். அதுக்கப்புறம் நாச்சியாரில் ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு அங்கீகாரம் அவரால் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி மூணாவது படம் பி ஸ்டுடியோஸ் கூட வந்து ஜோசஃபுடைய ரீமேக் இந்த ஃபிலிம் விசித்திரன் அப்படின்ற படம் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கமிட் பண்ணும்போது எனக்கு ஜோசப் பற்றி தெரியாது, பாலா சார் கூப்பிட்டாங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் பார்த்தேன், அதோடைய ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். ரொம்ப நல்ல ஒர்க் அந்த டைரக்டர் பத்மகுமார் சார், சச் எ ரியலி டேலண்டட் டைரக்டர். ஒரு ஒரு சாங் அவருடைய விஜுவல் பார்த்து தான் நான் கம்போஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த ஆக்டரும் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணியிருப்பாங்க. ஆர் கே சுரேஷ் ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட், அவருடைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பயங்கரமாக ஹீஸ் என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டப்பட்டு ஹீஸ் ஒர்க் ஸோ ஹார்ட் ஆன் த ஃபிலிம். அவங்க பூர்ணா, மதுஷாலினி, பக்ஸ், த ஹோல் டீம், த கேமராமேன், எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். டெஃபினட்டாக ஒரு இட் பி என்ன சொல்கிறது, ஒரு ஹாண்டிங்கான ஒரு ஃபிலிம், ஒரு சீரியஸ் ஃபிலிம், டெஃபினட்டாக இஸ் அ சீரியஸ் ஃபிலிம், ஒரு நல்ல ஃபிலிம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அகெயின் பாலா சார் கூட திருப்பி ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஃபர்ட். நீங்கள் எல்லாரும் சாங்ஸ் கேளுங்க, எனக்கு பிடிச்ச ஒரு மூணு சாங் இந்த ஃபிலிமில் இருக்குது, நீங்களாம் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் வி ஹவ் கிவன் அவர் பெஸ்ட் எஃபர்ட். தேங்க்யூ. நிஜமாக ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், ஏதோ புது ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது, புது ஹீரோயினாக இருக்குது அப்படி தோணுது எனக்கு.
நிஜமா என்ன பேசணும் தெரியல, நான் பபன் சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சார், பயமா இருக்கு என்ன பேசலான்னு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பிரேக் அப்புறம் திருப்பியும் ஒரு நல்ல படத்துல திருப்பி வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ், எவ்ரி ஒன் என்னை சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி என்னோட எல்லா தமிழ் பீப்புளுக்கும் தேங்க்ஸ் அ லாட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாலா சார் படத்தில் ப்ரொடக்ஷனில் பண்ண முடிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரில் சரோட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை சார், ப்ளீஸ் கன்சிடர் திஸ். நான் எல்லா பப்ளிக்காக கேட்குறேன், இதை சரோட படத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டருக்காக என்னை கூப்பிடணும்னு எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். அண்ட் எஸ் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் எனக்கு கூப்பிட்டது வந்து ஜான் சார், தேங்க்யூ ஜான் சார். அண்ட் பப்பன் சார் பற்றி எனக்கு சொல்லதுன்னா விவோதா மல்லோ, ஸோ மலையாளியினால ரொம்ப க்ளோஸாக இருக்கும் லொக்கேஷனில். ஜோசப் வந்து ஒரு டைமில் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த ஜோசப் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜோஜோ சார் அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பப்பன் சார் பற்றி பேசவே தேவையில்லை, ஸோ மெனி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஹீஸ் கிவன், பட் ஜோசப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அண்ட் அதை ரீமேக்கில் எனக்கு தமிழில் பண்ண முடிஞ்சதில் ஸ்டெல்லா கேரக்டர் ரொம்ப சந்தோஷம். த ஹோல் டீம் உல்லா சேட் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் சார், சார் வந்து நிஜமாக எனக்கு சுரேஷ் சார் பற்றி சொல்லணுன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு படத்தில் நிறைய வேரியேஷன் பண்ணோன்னா இட் இஸ் வெரி பிக் டாஸ்க். ஆனால் சார் வந்து ஃபேட்டாக இருந்து ஸ்லிம்மானப்போ நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டது என்ன டயட் பண்ணி இப்படி ஸ்லிம்மாக இருக்கேன்னு. அண்ட் தட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் நிறைய சீன்ஸில் நிஜமாக உண்மையான டியர்ஸில் நான் நடிச்சிருக்கேன் பிகாஸ் ஆஃப் சுரேஷ் சார். அவரோட நடிப்புனால எனக்கு கிளிசன் போட தேவையில்லை, ஹீ டிட் தட் கிரேட் ஜாப். ஆனால் எனக்கு ஸ்பெஷல் இந்த படத்தில் என்னென்னா ஃபஸ்ட்டே நான் டெட் பாடியாக தான் நடித்தேன். என்னை ஃபோர் டேஸ் வந்து அந்த பொட்டிக்குள்ளே படுக்க வச்சாங்க. அண்ட் எவ்ரி ஒன் யூஸ் டு கேரி மீ அண்ட் வாக், பட் ஐ ஹேட் அ கிரேட் கிரேட் டைம் ஃபார் ஜோசப். அண்ட் எஸ் மது வந்து எனக்கு நிறைய வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும், ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணலை. இந்த படத்திலும் நாங்கள் காம்பினேஷன் ஒன்றுமே பண்ணலை, பட் ஸ்டில் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி பற்றி பேசணுன்னா ரொம்ப வருஷத்துலேருந்து எனக்கு ஜிவியே தெரியும், பட் ஹீ இஸ் நாட் தேர் ரைட் நவ். ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரியலி லைக் ஹிம், பட் ஆஸ் அ மியூசிக் ஐ ரியலி லவ் ஹிம்னு சொல்லலாம். ஆனால் ஜிவியோட மியூசிக்கில் ஒரு சாங் கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பட் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு சாங் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க்ஸ் அ லாட். மேடையில் இருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமா எப்போவுமே அது ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எனக்கு எல்லாருக்கும், அதில் இது ஒரு முக்கியமான ப்ளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு முதல்ல காண்டாக்ட் பண்ணது வந்து மேனேஜர் சாமி சார் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னாங்க. சார் கண்டிப்பாக வரேன் சார் வந்து போனேன். போனால் நான் மீட் பண்ணது வந்து ஜான் மைந்திரன் சார், அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பாலா சார் இருக்காங்க, உங்களை மீட் பண்ணணுங்க சார், இப்போ பார்க்கலாம் சார். அவன் மேலே கூப்பிட்டு போனாங்க. மேலே கூப்பிட்டு போனால் தெரியல எப்படி அதை ஃபேஸ் பண்ணோம் அவரை, அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட்டு மேலே போனால் சார் இருந்தாங்க. வணக்கம் சார். ஒரு 4-5 minutes சைலன்ஸ் தான். கிட்டத்தட்ட அவரு அப்படியே யோசனையில் இருந்தாங்க. நான் பாலா சாரை சைட் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தா சார் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணாங்களா, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு ஒரு அன்பு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அது பிரமிப்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பும் பொழுது சரி நீங்கள் அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நான் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் சார் இது கண்டிப்பாக சந்தோஷமாக பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்புறம் படத்தை பற்றி கதையை பற்றி கேட்டாங்க, ஏதாவது ஒப்பீனியன் இருக்காங்க, அதை பற்றி சொல்லி பேசிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் கிளம்பும் பொழுதே ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள சார் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டோம், வெளியே போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்குமே, ஆனால்
இவ்வளோ அன்பாக பேசியாச்சு, இதுக்கு போய் அல்பமாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. கேட்டு கீழே வந்துட்டு திருப்பி ஜான் மேந்திரன் சார் கூட பேசிகிட்ருக்கேன். பேசும்போது மெசேஜ் வருது, சைலண்ட் மோடில் போட்டு திருப்பி மெசேஜ் வருது, சைலண்ட் மோடில் போடுறேன். ஜான் மேந்திரன் சார் சொல்கிறாரு, நீங்கள் மெசேஜை பாருங்களேன், பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை பரவாயில்ல பாருங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஜான் மேந்திரன் சார் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன சார் பேசிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் பாலசார் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்ததை எனக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. சச்ச மேஜிக். ஏன்னா நான் பாலசார்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண சொல்லிட்டு டைரக்ஷனுக்கு நந்தா டைமில் போய் பார்க்க முடியல, பட் ரெசியூம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒன் வீக் கழித்து சார்கிட்ட வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது, அது இன்னும் பொக்கிஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மீட் பண்ணும்பொழுது பேசிகிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட சார்கிட்ட வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு வந்ததும் அந்த வாய்ப்புக்கும் அந்த அன்புக்கும் ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பத்மகுமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருந்தது. ஒரு ஒரு ஷாட்லேயுமே வந்து அவங்க சொல்கிற டீட்டெயிலிங், அந்த கேரக்டர்ஸோட எமோஷனு, இத்தனைக்கும் ரீமேக்கு நான் படம் பார்த்துட்டேன் பட் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது அதில். அண்ட் ஓகே டேக்கு அப்புறமும் நமக்கு எனக்கு ஏதாவது பண்ணணுமோ பண்ணலாமோ அப்படின்னு கேட்டால் எனக்கு கிடச்சிடுச்சு, நீங்கள் பண்ணால் பண்ணுங்கள் அப்படின்னு அடுத்த சான்ஸ் கொடுப்பார். அது எப்போவுமே ஒரு ஓவர் ஆக்டிங்காக தான் இருக்கும். இம்மிடியேட்டாக அப்படிமா அவர் போன டேக்கே ஓகே தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரீடம் இருந்ததும் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படம் ஆர்கே சுரேஷ் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அந்த ஒரு படத்தில் நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.